அனைவருக்கும் வணக்கம். எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்ததியோட ஸ்ரீ குரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்ததி ஜோட முறை சார்ந்த அச்சத்தகளை பதிவிட்டு இருக்கோம். அதன் அடுப்பில் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னு பார்ப்போமே. ஒரு சினிமா பாடல் இருக்கு, அதாவது முன்னாள் முதல்வர் உயர் திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து பாடின பாட்டு. பாடல் எழுதுனது வேற ஒரு புலவர், சரிங்களா. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தை போராடலாம், வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் அப்படின்னு ஒரு பாடல் வரி வரும், சரிங்களா. அனைவருக்கும் பிடித்த பாட்டு, அது ஒரு தத்துவ பாட்டு. ஏன் உன்னை அறிந்தால் அப்படின்னா, நம்ம யார் அப்படின்னு நம்ம முதல் உணரணும். அது எப்படி உணர்றது? நம்மளோட ஜாதக கட்டங்களில் நம்ம என்ன ராசியில் பிறந்தோம், என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோம், என்ன லக்னத்தில் பிறந்தோம்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்மளுக்கு வருகின்ற எதிர்படுகின்ற நம் வாழ்க்கையில் வந்து எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் என்ன அப்படின்னு தெரியும் பொழுது நம்மளை தற்காத்துக்கிட முடியும், சரிங்களா. இது எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறது. அப்படி இருக்கிறப்ப ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தேன்னா தாய் தகப்பன் சகோதர சகோதரி அப்படின்னு எல்லோரும் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது தம்பியுடையான் படைக்கு அஞ்சான் கேள்விப்பட்டிருக்கீங்கள. ஆனால் ஒரு சில குடும்பத்தில் இந்த சகோதர சகோதரியாலேயே பிரச்சனை வரும். சொன்னால் நம்ம முடியுமா, அதை உணரணும் அப்படின்னா நம்ம ஜாதகம் படிக்கணும், சரிங்களா. இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிற அட்சய லக்னம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுட்டால் நம்ம வாழ்க்கை வந்து தற்காத்துக்கலாம். அது நடப்பில் இது ஒரு ஜாதகம், சரிங்களா. இதில் வந்து இந்த ஜாதகருக்கு வந்து தன்னுடைய தம்பியால் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போய் சீர்தூக்கி வாழ்க்கையை சரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான உதாரண ஜாதகம் இது, சரிங்களா. பார்ப்போமா, வாங்க. தீபாவளி இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கிற நாளைக்கு மாதிரி ஒரு பிரச்சனையை சந்திச்சிருக்கிறாங்க. அந்த பிரச்சனை என்ன, என்ன செய்யலாம்னு சொல்கிறோம், பார்ப்போமா. என்னுடைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஜென்மலக்கணம் கடகத்துலேருந்து அச்ச லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கன்னி ரப்பிக்கிட்டு இருக்கு. கன்னி லக்னாதிபதி யார், 1-10 ஆதிபத்தியம் பெற்றவர், 3 இருக்கார், சரிங்களா. 3 இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயங்குகின்ற நட்சத்திரம் அஸ்தம், 1-11 ஆதிபத்தியம் பெற்ற சந்திரன், 11 இருக்கிறாரு. ஜாதகர் நல்லா சந்தோஷமாக சௌபாகியம் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆனால் இப்போ அவருக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கு தேதியில் இது ஐப்பசி மாதம், கோச்சார சூரியன் இங்கே தான் போகிறாரு, கோச்சார செவ்வாய் இங்கே தான் போகிறாரு. அவருடைய ஜாதக கட்டத்துலேயும் சூரியன் இங்கே தான் இருக்காரு, செவ்வாய் இங்கே தான் இருக்காரு. இங்கே என்ன பிரச்சனை இயங்குது அப்படின்னா, இந்த அட்சலக்கணத்திற்கு நம்ம சொன்னோம்ல, நம்ம யாருன்னு உணரும் அப்படின்னு சொன்னோம்ல, அதன் அடிப்படையில் அட்டமாதிபதி அதாவது 3-8 அப்படிங்கிற ஆதிபத்தியம் பெற்ற கிரகம் யார் அப்படின்னா செவ்வாய். இந்த அட்சலக்கணத்துக்கு 3-7-8, சரிங்களா. இங்கேருந்து 1 எடுத்தால் இது 7-8. அப்போனா 3-8 அப்படிங்கிற அட்டமாதிபதி ஆதிபத்தியம் பெற்றவர் செவ்வாய். யார்? சகோதரன். எப்படி வருவார்? வில்லனாக வருவார், சரியா. அப்படிப்பட்டவர் செவ்வாய். இந்த 3 பார்த்துக்குரிய செவ்வாய் எங்கே இருக்கார்? 3-12 அப்படிங்கிற இடத்துல இருக்கார். 3-12 அப்படிங்கிற இடத்துல. ஆனால் இந்த அட்சலக்கணத்துக்கு 2 இடத்துல இருக்கார். அப்போனா இங்கே என்ன நடக்குதுன்னா, இந்த ஜாதகரின் குடும்பம் 2, இவருக்கு இது 12. அப்போனா ஜாதகருடைய குடும்ப வாழ்க்கையில் வந்து உள்ளே புகுந்து உழப்புறாரு. யார்? சகோதரன், இளைய சகோதரன். எப்படி? தன்னுடைய வருமானத்துலேருந்து அண்ணனுடைய குடும்பத்துக்கு பணம் கொடுக்குறாரு. அதாவது குடும்பம், தாய் தந்தையர் எல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க, கூட்டு கொடுத்தனும். அந்த குடும்பத்துக்கு தம்பி பணம் கொடுக்காரு, கொடுத்துட்டு அதை வச்சு சண்டை போடுறாரு. எப்படி? 10,000 கொடுத்துட்டு 10 கேள்வி கேட்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா. நான் கொடுத்துருவா, நீ என்ன செலவழிச்சா, என்ன பண்ண, ஏது பண்ண அப்படின்னு கேட்பாங்களா. அந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே ஓடுது. ஏன் ஓடுது? அட்டமாதிபதி 2 இருக்கார். அப்படின்னா அட்டமாதிபதி 2 இருக்கனால, அட்டமாதிபதி இருக்க செவ்வாய் 2 பாகம் அப்படிங்கிற குடும்பத்தில் இருக்கிறனால பணம் வருமானம் கொடுத்தாலும் இருந்தாலும் வீட்டுக்குள்ளே சண்டை ஓடுது குடும்பத்துக்குள்ளே. அப்போனா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம ஜாதகத்தில் இந்த இயங்குகின்ற அதாவது நம்முடைய கன்னி அட்சலக்கணம் முடியும் வரைக்கும் நம்மளுக்கு யார் இல்லை, நம்ம தம்பி தான் இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தம்பிங்கிற சகோதரன் 3 அதிபதி 3-12 இடத்துல இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? தம்பியை வேலைக்காக வெளியூர் அனுப்பி வச்சுட்டா பிரச்சனை முடிஞ்சு. இல்லையா, ஜாதகர் யார்? லக்னாதிபதியாக இருக்கிற புதன் பகவான், அவர் 3 இருக்கார். அப்போனா பக்கத்தில் இருக்க ஒரு சிறு ஊருக்கு தன்னுடைய குடும்பத்தை மட்டும் மாற்றிக்கிட்டா, சகோதரனை விட்டு விலகிக்கிட்டா தப்பிச்சுக்கிடுவார்னு புரிஞ்சுக்கலாமா? இவ்வளோதாங்க. உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தை வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜாதகத்தில்
பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்குது. நம்மளுக்கு என்ன பிரச்சனை ஓடுது, இந்த பிரச்சனை தான் ஓடுது, சகோதரனால் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை ஜாதகமும் சொல்லுது, எத்தனை வருஷத்துக்கு பிரச்சனை இருக்கும், இந்த கன்னி லக்னம் முடி வரைக்கும் இருக்கும். இப்போ அஸ்தம் ஒன்று போகுது, அஸ்தம் ஒன்று, அஸ்தம் இரண்டு, அஸ்தம் மூன்று, அஸ்தம் நான்கு அப்படிங்கிற நான்கு வருடம் ஐந்து மாதம் பத்து நாளும், சித்திரை ஒன்று, சித்திரை ரெண்டு அப்படிங்கிற இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு மாதம் இருபது நாள் அப்படிங்கிற இந்த கால கணக்குகளின்படி தோராயமாக ஆறு ஏழு வருஷம் இருக்குது. இந்த ஏழாண்டு காலங்களில் உடன் பிறந்த சகோதர சகோதரியாகவே இருந்தாலும் விலகி இருந்துக்கிட்டா நம்ம வாழ்க்கை நம்ம தற்காத்துக்கலாம். இதை தெரியலாமா, ஈஸியாக இருக்கா கேட்குறதுக்கு? இதுக்காக தான் அச்சலக்கணம் பற்றி ஜோட முறை அப்படிங்கிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் நாளைக்கு என்ன நடக்குது, இன்றைக்கி என்ன நடந்துகிட்ருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி தற்காத்து நம்மளை சீர்தூக்கி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஒரு கற்பிக்கிற அற்புதமான ஜோட கலையாக இருக்கிறது அப்படிங்கிறது அச்சலக்கண பத்திரிகையோட முறை. அனைவரும் படிக்கக்கூடிய எளிய கல்வி முறை அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த தருணத்தை வந்து பதிவிடும். இப்படி எளிய முறை ஜோடமாக இருக்கிற இந்த ஜோடம் உங்களை வழிநடத்துங்கிறதும் இதை வழிநடத்தி கொண்டு வர மூத்த குருமார் அனைவருக்குமே இந்த அச்சலக்கண பத்திரிகையோட முறையை உருவாக்கிய ஒரு திரு புதோடமூர்த்தி ஐயாவுக்கும், இன்று பிறந்தநாள் காண்கின்ற அவருடைய மகன் பிரதீப் அவர்களுக்கும், மூத்த குருவாக இருக்கிற திரு சம்பத் அண்ணன் அவங்களுக்கும் இந்த தருணத்தில் வந்து இன்றைக்கி பிறந்தநாள் காண்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்து தெரிவிக்கிறேன்.